ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரிச்சான ஒரு க்ரீம் தான். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும், ஆனால் இதோட பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வாங்குகிற க்ரீமை விட இது பயங்கரமான ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான். இது செய்கிறதுக்கு ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் நைட்டு அப்புறம் வந்து பகல் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதாவது கரும்புள்ளி, தேமல், அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஸ்கின் கலர் வந்து கருப்பாகி வெயிலில் போயிட்டு, இல்லைனா நமக்கு வந்து ஏதாவது அலர்ஜி வந்து கருப்பாகி, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி 5 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து மாறி ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னோட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு க்ரீம் தான். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஒரு ரிச்சான க்ரீம், அதாவது நமக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம்ங்கிறதுனால நம்ம வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கோம். குங்குமப்பூ பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம என்ன தான் கடைகளில் நம்ம குங்குமப்பூ வாங்கினாலும் அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் நம்ம நேச்சுரலாகவே குங்குமப்பூ எடுத்திருக்கோம். இப்போது இந்த மாதிரி குங்குமப்பூலேருந்து ஒரு 4 இல்லைன்னா 5 இது எடுத்து போட்டுக்கோங்க. குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்குறதோட நம்ம ஸ்கின் டோனை வந்து நல்ல ஸ்கின் வந்து நல்லா மெருகேறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது ரோஸ் வாட்டரில் இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அதாவது கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு அதில் வந்து இந்த குங்குமப்பூவை ஊற வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவை நம்ம ரோஸ் வாட்டரில் போட்டதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில், அதோடய கலர் வந்து நல்லா கரைஞ்சி எல்லோ கலரில் வந்திருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அலோவேரா ஜெல் வந்து கடைகளில் கிடைக்கிறது வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த க்ரீம் வந்து நமக்கு வரும். வீட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் வச்சு நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து 3 நாளுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 3 நாள் வரைக்கும் தான் வரும். இந்த மாதிரி கடைகளில் வாங்கினது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை ரெண்டையுமே இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான கலரில் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கடைசி இதில் ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஸ்கின் டோனை நமக்கு சேஞ்ச் பண்ணுறதோட ஸ்கின் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமும் போய் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போது இதையும் இதில் சேர்த்துட்டு நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரிச்சான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமுக்கு வந்து செலவு கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் இந்த க்ரீமோட பலன் பார்த்திங்கன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற க்ரீமோட அளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நமக்கு வந்து அந்தளவுக்கு செலவாகாது. இப்போ வந்து குங்குமப்பூ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுல் பாக்ஸே வந்து 200 ரூபீஸ் தான். நம்ம அதில் வந்து ஒரு 3-4 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டைட்டான ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு ரிச் லுக்கில் உள்ள ஒரு க்ரீம் கிடச்சிருக்கு. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகவே போகாது. ஏன்னா இதில் இருக்கிற அலோவேரா ஜெல் அப்புறம் ரோஸ் வாட்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிறது வாங்கியிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் குங்குமப்பூவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கெட்டு போகாத பொருள் தான். இப்போ நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் நைட் டைமாக இருந்தாலும் ஓகே தான், நம்ம வந்து டே டைமில் இருந்தாலும் சரி தான். இது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே விட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் காஞ்சிரும். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சர்க்கிள் மோஷனில் அப்ளை பண்ணும்போது தான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இதாகி நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான க்ரீம். குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நைட்டில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வெறும் தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நாளிலேயே உங்கள் ஃபேஸோட கலர் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான க்ரீம். இதை வந்து 5 வயசுலேருந்து யாருக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆண் பெண் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது, டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.